ஹலோ ஹே கைஸ் வணக்கம் வந்தனம் ஸ்வாகதம் நமஸ்தே நமஸ்கார் எனது இந்த லாங்குவேஜ் கிரியேட் பண்ணலாமா நம்ம கிரியேட் பண்ணலாம் நம்மளுக்கு ஒரு கேத்து அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிஜி சம்மன் ப்ரோன். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோ என்னன்னா ஃப்ரீ கேம்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ யூஸ்வலாக வந்து புதன்கிழமை ஆடக்கான டைமில் போடுவோம். ஸோ அந்த ரிலேட்டட் தான். ஸோ நம்மளுக்கு சேனலில் புதுசாக இருந்தால் என்ன மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஓல்ட் யூசர்ஸ் ப்ளீஸ் ஜாயின் பட்டன் ஓப்பன் ஆயிடுச்சு, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்பில். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுட்பால் கேம் அண்ட் ஃபுட்பால் கேம் வந்து ஹியூமன் வச்சு ப்ளே பண்ணுறதால ஒரு காரை வச்சு ப்ளே பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் திங்கில் வந்து யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த கேம் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல் கேம் தான். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எபிக் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து நம்மளுக்கு வந்து வீக்லி வீக்லி வந்து ஃப்ரீ கேம்ஸ் வந்து கொடுக்குறாங்க, கரெக்டாக. ஸோ வீக்லி வீக்லி கொடுக்குறாங்க. அந்த வீக்லி வீக்லி கொடுக்குறதுல இந்த வீக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து ஃப்ரீயாக வந்து ஒன்று கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரீ லான்ச் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரீ கேம்ஸ்க்கு ப்ரீ லான்ச் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று நைட்டே இது வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நேற்று நைட்டே வந்து ரிலீஸ் ஆனது வந்து இந்த கேம் தான், ராக்கெட் லீக். பட் இந்த கேம் வந்து வேறு லெவலில் பிளேயருங்க. ஸோ எல்லாருமே வந்து ப்ளே பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இதை விட்டு வெளியே வரவே மாட்டீங்க, அந்தளவுக்கு வந்து இருக்கும். பட் இதில் வந்து ஸ்குவாட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்துருது அப்படின்னா, ஸோ நீங்கள் கரெக்டாக இதுவும் ஆகிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ப்ளே பண்ணலாம், அந்த வேறு லெவலில் ப்ளே பண்ணலாம், அந்த பயங்கரமாக ப்ளே பண்ணலாம். ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஸோ தான், ஸோ இதுதான் வந்து ராக்கெட் லீக்கோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். இதுதான் டைரக்ட் கோலு. ஸோ ஹியூமனை வச்சு ப்ளே பண்ணாமல் எப்படி வந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு அதாவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். ஸோ இது ஜிஜிஎஸ் தமிழ் அருண் பிரபண்டனோட சேனல். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற கேம் என்ன. ஸோ நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற கேம் என்னன்றது நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதையே வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன், என்ன கேம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டுன்னு. ஸோ அதை விட முக்கியம் என்னென்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற எபிக் கேம் என்ன, அதுதான். ஸோ எபிக் கேம்னா, ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து நான் இப்போ லைப்ரரி போகிறேன்னா நான் ஒரு ஒரு வாரமும் காமிக்கிறது தான். ஸோ லைப்ரரி போனீங்கன்னா எல்லாமே வந்து ஃப்ரீ கேம்ஸ் தான், ஒன்று கூட நான் இதில் காசு கொடுத்து வாங்கலை. ஸோ இது எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் அவங்க கொடுத்தது வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. ஸோ வேறு லெவல் கேம்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நடுவில் வந்து தேவையில்லாத கேம்ஸாக கொடுத்துருக்காங்க, மேபி அது வந்து வேறு ஏதாவது இருக்காங்களாம். ஸோ பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நாளைக்கு என்ன கொடுக்குறாங்க பார்த்தா, லைஃப் ப்ளஸ் பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் கேம்ஸ், அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்க் கொடுத்தாங்க. ஸோ எல்லா கேமும் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வீக்லி வீக்லி கொடுக்குற கேம்ஸ். பட் நம்மளோட க்வெஸ்சன் என்னென்னா நாளைக்கு என்ன வரப்போகுது, அதுதான் வந்து க்வெஸ்சனாக இருக்குது. ஸோ அதே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஏதோ ரோலர் கோஸ்டர் ரோலர் கோஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போடுது. ஸோ நேற்று வந்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எபிக் டவுன்லோட் பண்ணது $10 கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து எபிக் கூப்பன் கிடைக்கும் அது டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ நீங்கள் வழக்கம் போல் என்ன பண்ணுங்கள், ஸோ இதை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ $10 கூப்பன் கிடைக்கும். என்னென்னா டவுன்லோட் ராக்கெட் லான்ச்சர் ஃபார் ஃப்ரீ ஆன் எபிக் கேம்ஸ் ஸ்டோர் அண்ட் ரிசீவ் $10 எபிக் கூப்பன். ஸோ எபிக் கூப்பன் வந்து யூஸ்வலாக வந்து அங்கே எப்பவுமே எல்லா கேம்ஸுமே தருவாங்க. ஸோ எபிக் கூப்பன் வந்து ஏதாவது ஒரு கேம்ஸ்க்கு தான் அவங்க தருவாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா GTA 5 டவுன்லோட் பண்ணும்போது ஒரு $10 கூப்பன் தந்தாங்க. அது எப்படின்னா, ஸோ இப்போ ஒரு $50 நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து $10 மைனஸ் பண்ணும். அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. $16 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ $6 மட்டும் நீங்கள் பே பண்ணலாம், $10 வந்து மைனஸ் ஆகும். அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிங்க. அந்த ஸ்டோர் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்ல ஸ்டோரில் போயிடுங்க. ஸோ ஸ்டோரில் போயிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு டேரெக்டாக போயிடும். ஸோ இங்கே வந்திருக்கிறது எல்லாமே கெட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இங்கே பட்டன் வந்து கெட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ ஃப்ரீன் மேலே கொடுத்துருமா கெட்னு இருக்கும். ஸோ கெட்டு கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அது வந்து பேமெண்ட் டீட்டெயிலுக்கு போகும். ஸோ நீங்கள் பேமெண்ட் டீட்டெயிலுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து லோடிங் ஒரு ஆர்டர், ஓகே லோடிங் ஒரு ஆர்டர் வந்தோடனே. ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0%, அதாவது $0 நம்மளுக்கு வேறு எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ $0 தான் டேரெக்டாக. ஸோ டேரெக்டாக என்ன பண்ண போகிறீங்க, ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துரு போகிறீங்க. ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்து அடுத்த செகண்ட் வந்து உங்களுக்கு மெயில் அட்ரஸ் வந்து மெயில் ஐடிக்கு வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி பில்லு வந்து மெயில் ஐடிக்கு போயிடும். ஸோ விஷயம் என்னென்னா, இது இன்னமும் யாராவது டவுன்லோட் பண்ண தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா எபிக் வந்து, ஸோ இந்த எபிக் கூப்பன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எபிக் கூப்பன் தான் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட் வீடியோ டெல்லில் இருந்து எல்லாத்துமே சொல்லிடுறேன் நான். ஸோ கூப்பன் வந்து 10 கூப்பன் இருக்குது. இந்த கூப்பன் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ $10 வந்து எப்படி யூஸ் பண்ணுன்றதை அவங்க கண்டிப்பாக கொடுத்துருந்துருப்பாங்க. இதோ குவாலிஃபை கேம்ஸ் அண்ட் ஆட் ஆன் மஸ்ட் பி மினிமம் $14. ஸோ $14.99 $15 ஆல்மோஸ்ட் $15 நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த 10 மைனஸ் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நான் ஸ்டோர் போகிறேன், ஸ்டோருக்கு போயிட்டு ஏதாவது ஒரு கேம் பார்க்குறேன். ஸோ $22 கேம் இருக்குது. ஸோ $22 கேமை நான் தூக்குறேன். ஸோ $22 கேம் தூக்கிட்டதுக்கப்புறமா நான் பை கொடுக்கும்போது நான் வந்து வியூ ஆஃபர் கொடுக்கல, நான் வியூ ஆஃபர் போகலாம் முதல்ல, அது உள்ளே போனால் தான் பை பண்ண முடியும். ஸோ வியூ ஆஃபர் கொடுக்கும்போது பை நவ் $22 நான் பை நவ்னு கொடுக்குறேன். பை நவ் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா
லோடிங் ஆர்டர் போவோம், இந்த இடத்துல வந்து அந்த கூப்பன் வந்து அப்ளை ஆகிடும், கரெக்டுங்களா? ஸோ $22லேருந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய டிஸ்கவுண்ட் வந்து ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்க டிஸ்கவுண்ட் வந்து 2.5, அதில் மீதி இருக்கிறது வந்து $22 ஃபார் 4.9, அதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா $10 மைனஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து $12.49 தான் நம்ம கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது இதுவே. ஸோ $10 வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்றது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்க கொடுத்துருக்கா, அட்லீஸ்ட் மினிமம் $14.99 அது இருக்கணும், அதாவது அரௌண்ட் $15 அது இருக்கணும். ஒரு கேம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கேமோட வர்த் வந்து $15 இருக்கணும். அந்த $15 கேமை நீங்கள் வந்து $5 வாங்கலான்றது தான் கான்செப்ட் அவங்களுக்கு. ஸோ ஐ திங்க் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணால் மட்டுமே இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் இதோட வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டடா பை பை, சீ யூ. திஸ் இஸ் ஜிஜிஸ் தமிழ் ப்ரோ. டடா பை, சீ யூ அகைன். அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ ஜாயின் பட்டன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை, சீ யூ.